ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானுங்க லைட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 1v1 பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா 1v1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் பேர் வந்து பரத். ஸோ அப்புறமா ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஒரு 1v1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபன் மேட்ச்சு. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் விளாட்றோம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் அதான் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் பரத். ஸோ நான் வந்து யூடியூப்பில் வச்சு யூடியூப் பாருங்கள், யூடியூப்லேயும் சொல்லியிருந்தா ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருந்தேன். ரூம் கார்டு இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ரெண்டு பேரும் 1v1 போடுவோம். ஸோ அது வந்து நம்ம யூடியூப்பில் சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நம்ம பரத்ன்றவர்கள் வந்தார். ஸோ அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து சொல்லியிருந்தார் கிட்ட ரூம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்கே வந்து ஒரு ரூம் கார்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த ரூம் கார்டில் வந்து நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஸோ எப்படி ஜெயிச்சேன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம், 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம், பார்த்து செஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் அவர் பேர் பரத் சொல்லியாச்சு. ஸோ அவர் வந்து நம்மளோட ஒரு வயசு பெரியவர். இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ நீங்களும் உங்ககிட்ட ரூம் கார்டு இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம 1v1 போடலாம். பார்த்தீங்கன்னா ஆள் இங்கே இருக்காரு சார், அவர் அடிச்சிடலான்னு பார்த்தா ஹெல்த்தை குறைச்சி விட்டார். குறைச்சி விட்டதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஓடி அடிக்கலான்னு பார்த்தா அவர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. அதனால் நம்ம இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாமல் தேடி அடிச்சிட்ருக்கோம். இங்கே இருக்காரு. ஸோ இவருக்கு இப்போ ஒரு ஹெட்ஷாட்டை போடுவோம், எப்படி போடுவோன்றதை பாருங்கள். ஸோ நம்ம தான் தோற்றுருவோம்னு நான் நினச்சேன், ஹெல்த் வேறு குறைஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் தூக்கி ஜம்ப் பண்ணி ஒரு ஹெட்ஷாட் விட்டேன், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மேட்ச் விக்டரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு என்னன்னு பார்க்கலாம். இவர் வந்து நம்மளுக்காக வந்து 4 ரூம் கார்டு வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்டா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு ரூம் கார்டில் வந்து தெரியாமல் 4 ரவுண்ட்ஸ் போட்டார், அதனால் அது கணக்கு இல்லை. இந்த ரூம் மேட்ச் போட்டார். ஸோ இந்த ரூம் மேட்ச்சில் அவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ரூம் மேட்ச் போட்டார், அதில் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ அந்த மேட்ச் வந்து நான் இந்த வீடியோக்கு அப்புறம் போடுறேன். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஆள் இங்கே இருக்காரு. 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடுற மேட்ச் தான் 4வது ரூம் கார்டு. ஸோ அதனால 4 ரூம் கார்டு வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி பரத் அவர்களே. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு, க்ளோவால் போட்டு. ஸோ அன்லிமிட்டட் க்ளோவால்னால நம்ம க்ளோவால் எடுக்கலை. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட காசு பத்தலை, தாம்சன் கன் வாங்கினதுக்கே காசு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அவர் சரியாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கல க்ளோவால் போட்டு, அதனால் நம்ம அடிச்சிட்டோம். ஸோ இது அடுத்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டு வந்து நான் அந்த கேட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோ மொத்தமே 23 நிமிஷம் சைஸு, ஆனால் நான் கட் பண்ணி ஒரு 17 நிமிஷம் வச்சுருக்கேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒளிஞ்சிக்கிறாரு, ஒளிஞ்சிக்கிறாருன்னா அங்கே இங்கேன்னு போயிட்டு தப்பிச்சிடுறாரு, அதனால் அடிக்க முடியல. இந்த ரவுண்டும் நம்ம தான் விக்ட்ரி எடுத்துட்டோம். இதுவும் அடுத்த ரவுண்டு, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. நான் கூட க்ளூவால் போட்டு இந்த மேப்பையே சுற்றி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஆள் இங்கே இருக்கார், அதனால் இவரை வந்து இப்போ அடிச்சிடலாம். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு க்ளோவால் போட்டுக்கணும், ஏன்னா அவர் வந்து சூப்பராக ஹெட்ஷாட் அடிக்கிறாரு. ஹெட்ஷாட் கிங்னே சொல்லலாம், ஏன்னா M1HH1 ஹெட்ஷாட் மரணபங்கமாக அடிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆள் இங்கே இருக்காரு. மெட்கிட் போட்டுக்கலாம், நம்ம இந்த சான்ஸில் மெட்கிட் போட்டால் தான் அப்புறம் போயிட்டு அடிக்க முடியும். நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன், இந்த ரவுண்டுன்னு தெரியல. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்ல, அதனால் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டாருனே தெரில. இதுக்கு முன்னாடி அந்த க்ளூவால் பின்னாடி இருந்தார், அதுக்கப்புறம் எங்கே போனாலும் பார்த்தா அங்கே இருக்காரு. சரி அதுக்கப்புறம் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன், அவர் அங்கே இல்லவே இல்லை. எங்கே போனார்னே தெரியல, நிமிஷத்துக்கு நிமிஷம் இடம் மாற்றிக்கிட்டே இருக்காரு. அதனால் நம்ம 1v1 போட்டிருக்காமா இல்லை ஹைடன்சிக் விளையாடிட்டுருக்காமான்னு எனக்கே புரியாமல் போச்சு ஒரு செகண்டு. பரவாயில்ல, ஸோ அப்படியே போனோம் எங்கே இருக்காருன்னு தெரில. கடைசியாக இங்கே வந்து க்ளோவால் போட்டு
பார்த்தாச்சு. ஸோ இவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டக்குன்னு போகணும் இல்லை, வீடியோ லென்த்தாக இருக்கும் அதான். ஸோ இப்போ இவரை அடிச்சிடலான்னு பார்த்தேன். M1HH7 நம்மளுக்கு செட்டே ஆகலை, தாம்சன் எடுத்து அடிச்சிருக்கலாம், ஆனாலும் ஒரு மேட்ச் டிஃபீட்டு. ஸோ மூணு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் மேட்ச்சு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபாஸ்ட்டாக க்ளூவால் போடுறேன்ற பேரில் வேற என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக க்ளூவால் போடுறேனா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சும்மா நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட்டாக க்ளூவால் போடுறதுக்கு, அதனால் போட்டு போட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆள் ஸ்டார்டிங்லேருந்து எங்கே போனான்னு தெரில, அதுக்கப்புறம் அவங்க க்ளூவால் போட்டு போட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கான்னு தெரிய வந்தது. ஸோ இவர் இப்போ நம்ம இந்த ரவுண்டு நம்ம ஜெயிப்போமா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இல்லையான்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆள் எங்கேயோ மறந்துட்டார். ஸோ அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இருக்காரு, க்ளோவால் போட்டு வச்சுருக்காரு. நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறோமா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு லைட்டாக பிளட்டை குறைச்சிட்டாரு, அதனால் க்ளோவால் டக்குன்னு போட்டுடலாம். நமக்கு தான் நம்மக்கிட்ட தான் அன்லிமிட்டட் க்ளோவால் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம க்ளோவால போட்டு போட்டு தாக்கிட்டு இருந்தோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆள் அங்கே இருக்காரு. நம்ம இப்போ எப்படி அடிக்க போகிறோன்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம்ல, அதனால் வந்து நான் சொல்கிறேன். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு நான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரை நோக்கி ரஷ் பண்ணால் அவர் வேறு எங்கேயோ போயிடுறாரு, அதனால் நம்ம தான் தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் வந்து சரி இங்கேயே வரலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஆளை காணோம், அப்புறம் தான் தெரியுது ஆள் அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லி. அடாடா வேஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தோம்மா இவ்வளோ நேரம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கெல்லாம் க்ளோவால் போட்டு தேடிட்டு இருந்தேன். ஜோனே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, இன்னும் நான் ஆளை கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிட்டாரு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு, ஓஹோ அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோனில் போட்டு அவரை அடிச்சிடலான்னு நினச்சேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் வேறு டபுள் புல்லட் ஷாட்கன் வச்சுருக்காரு, அதனால் எங்கே அடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு மெட்கிட் போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஆள் இங்கே வந்துட்டார். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடித்தார். ஸோ நடுவில் எது கிடையாது வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஜஸ்ட் மிஸ் தான், நான் அடித்த புல்லட் பட்டுச்சு, பட் அதுக்குள்ளே அவர் நம்மளை அடிச்சிட்டாரு, அதனால் நம்ம அடித்தது கணக்காக இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பாதி இல்லை கொஞ்சம் குறைச்சிட்டாரு பிளட்டை. ஸோ அதனால் நம்ம வந்து அவரை அடிக்கணும். என்ன கன் வச்சுருக்காருன்னு தெரியல, பட் அதனால் நம்ம சும்மா சுட்டு ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போட ட்ரை பண்ண அதுக்குள்ளே பிளட்டை குறைச்சிட்டாரு, ஹெல்த் வர கம்மியாக இருக்குது, அதனால் சுற்றி க்ளோவால் போட்டு மெட்கிட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சுட்டேன். ஓகே, மெட்கிட்டு சுத்துப்பா. அதுக்குள்ளே அவர் இங்கே க்ளோவால் போட்டார். ஸோ எங்கே உடச்சிருவாருன்ற பயத்தில் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். ஸோ அதனால் அவர் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே க்ளோவால் போட்டேன். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆள் நம்மளை ஏமாற்றிட்டாரு. ஸோ நல்லா ட்ரிக்ஸ்லாம் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுறாரு, சூப்பராக அடித்தார், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஈஸியாக வந்து ஹெட்ஷாட்டை போட்டார் நம்மளுக்கு. இங்கே வந்து இங்கேயும் க்ளோவால் போட்டார். ஸோ அங்கே தான் இருக்காருன்னு நினச்சி அங்கே போனேன், என்ன நடக்குதுன்றத பாருங்கள். ஸோ அவரும் நானும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்கோம் மேட்ச்சு. ஸோ அவர் 3 மேட்சஸ்ஸு, நான் 3 மேட்சஸ்ஸு. ஸோ யார் ஜெயிப்பாருன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நல்லா வியூஸ் வருது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டோம். ஆள் மறுபடியும் எங்கே போயிட்டாருன்னு தெரியல, அவர் வந்து அடுக்கடுக்கு எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறாரு. ஐடென்சி காலாடுற மாதிரியே இருந்தது எனக்கு, எங்கடா அவருன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே டைம் ஆகிடுது. அதுக்குள்ளே ஜோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு க்ளோவால் போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால் கன்னு வச்சு சுட்டு சத்தம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அங்கே சத்தம் போட்டதுனால ஸோ அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அவரை நோக்கி போகிறோம். அவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை கொஞ்சம் ஹெல்த்து குறைச்சிட்டாரு. இப்போ க்ளோவால் போட்டு ரிப்பேர் கிட்ட போட்டு மறுபடியும் முன்னாடி போவோம், என்ன நடக்குதுன்றத பாருங்கள். ஹெட் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், பட் அதுக்குள்ளே அவர் க்ளோவால் போட்டுடுறாரு, சூப்பராக விளையாடுறாரு சொல்ல போனால். ஓகே, ஸோ இங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு ஹெட் அடிக்கலான்னு பார்த்தா திருப்பியும் ஒரு க்ளோவால் போட்டார். ஸோ நம்ம போயிட்டு ரஷ் பண்ணிடலான்னு பார்த்தா ஆள் அங்கே காணவே காணோம். எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிட்டேன். அங்கே தானே இருந்தார், ஒரு செகண்ட்குள்ளே எங்கே போயிட்டாருன்னு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டார்.
இப்போ நம்ம வர ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு க்ளோவல் போட்டார். ஸோ டேமேஜ் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுது. நல்லா வெஸ்ட் லெவல் 3 போட்டிருக்காரு நினைக்கிறேன். அவர் கீழே குதிக்க போனாரே, நம்ம அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹெட் ஷாட் அடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன ரவுண்ட் நம்ம தான் ஜெயித்தோம். இப்போ 4 ரவுண்டு நாம் ஜெயிச்சிருக்கோம், 3 ரவுண்ட் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ மொத்தம் 7 ரவுண்ட்ஸு. ஸோ அங்கேருந்து என்னடா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை தேடுறதுலேயே டைம் ஆகிடுச்சு. அதனால் க்ளோவால் போட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு க்ளோவால் போட்டு ஆள் எங்கே தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு யார் ஜெயிப்பான்றதையும் சேர்த்து கெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரைபிங் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வந்துட்டார், இங்கே தான் வந்தார். அதுக்குள்ளே ஆள் மறுபடியும் காணும், எங்கே போனாருன்னு சத்தியமாக தெரில. ஸோ இப்போ அங்கே க்ளோவால் பின்னாடி இருக்காருன்னு நினச்சேன், அதுக்குள்ளே இவர் இங்கே வந்துட்டார். ஸோ அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு சொன்னோடனே க்ளோவால் போட்டுட்டேன். ஆனாலும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஸோ இங்கே லாக் ஆன மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் மறைவாக இருந்தது. அதனால் இந்த இடத்த யூஸ் பண்ணி மெட்கிட் போட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து வரவே இல்லை, அவர் வேறு எங்கேயோ போயிட்டார் போல. ஒளியறதுக்கு இல்லை, நம்ம பின்னாடி இருந்து தாக்குறதுக்கு அவர் வந்து டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிருப்போன்னு சொல்லிட்டேன் இல்லையா, எப்படி ஜெயிச்சிருப்பான்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் அவரோட நான் இன்னொரு மேட்ச் வந்து போட்டிருப்போன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நான் அவுட்டாக இருப்பேன். ஸோ அது வந்து நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். ஸோ அதுவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆல் கொடுத்துக்கோங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் வீடியோ எப்போ போடுறேன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம், இன்னொரு 2 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்மளுக்கு தான் பூயா நிச்சயம் பிகிலு. இந்த மாதிரி ஸோ பூயா முக்கியம் பிகிலுன்ற மாதிரி நம்மளுக்கு பூயா முக்கியம். அதனால் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டேன். இன்னொரு மேட்ச் தோத்துருப்போம், அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவாக. இந்த வீடியோ நீங்கள் மண்டே பார்க்கலாம் இல்லை ஃப்ரைடே பார்க்கலாம். ஃப்ரைடே இல்லை, பட் மண்டே பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேப்பா, ஓகே வந்தாச்சு. ஸோ இப்போவும் எங்கே போயிருக்காருன்னு தெரில. அதுக்கப்புறம் எங்கள் க்ளோவால் போட்டதை பார்த்து அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் சிவரை லாக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம், அவர் வந்ததுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அங்கே அவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் க்ளோவால் போட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் கடைசிக்கு கண்டுபிடிச்சேன் அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக டேமேஜ் குறைச்சிட்டாரு. ஸோ ஓகே அடிக்கலாம். ஸோ ஹெல்த் வர நம்மளுக்கு பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் அடிச்சிடலாம், செத்தாலும் பரவாயில்லன்னு போனால் ஆளையே காணும். கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருந்தேன் நான் இந்த மேட்ச்சில், ஆளையே காணும் எங்கே தான் போனாரன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு க்ளோவால் போட்டார். ஸோ அடிக்கலாம், அவர் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறது நம்மளை. ஸோ இங்கே ஒரு க்ளோவால் போட்டு அந்த பக்கம் ஓடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால சரி இவர் ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக ரஷ் பண்ணிடலாம், எங்கெல்லாம் இருக்காரோ உடனே போய்ட்டு ரஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் கில் எடுத்துட்டேன். கில் அடித்தாச்சு. ஸோ இங்கே ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி விளாட்றேன்றதை பாருங்கள். ஸோ இன்னொரு 1v1 வந்து தோத்த மேட்ச் ஒன்று போடுறேன்னு சொன்னேன். ஸோ வேறு யார் கூட வந்து 1v1 போடலாம், இல்லை உங்கள் கூட போடணுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுவேங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ரூம் கால் இல்லை, உங்ககிட்ட இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடச்சா நானே சொல்கிறேன். ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் வரலாம், இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஐடியா கொடுத்து நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குவேன் மேட்ச்சு மேட்ச் வந்து ஒரு 1v1 போடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்காரு. ஸோ அவர் சுற்றி க்ளோவால் போட்டுக்கிட்டாரு. ஸோ நம்ம பின்னாடி வந்தார், க்ளோவால் போடவே இல்லை. அதனால் நம்ம அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோவால் போட்டு முன்னாடி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அவர் எங்கே ஹெட்ஷாட் அடிச்சிருவாருன்ற பயத்துலையே கையில் வந்து க்ளோவால் கையிலேயே வச்சிட்ருக்கேன். அவரை அடிச்சார்னா உடனே க்ளோவால் போட்டுடலாம் இல்லை. அதனால் ஸோ க்ளோவால் இல்லைனா நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிருக்க மாட்டோம்னு சொல்லலாம். அவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோவால் போட்டார், எங்கே போனார்னே தெரில. நீங்கள் அவர் எங்கே போயிருப்பாருன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே ஏறி தேடலாம் அப்படின்னு பார்த்தா ஆளையே காணும் கடைசி வரைக்கும். எங்கே தான் போகிறாருன்றத எனக்கு தெரியல. ஓகே, இங்கே ஒரு க்ளோவால் போடலான்னு நினச்சேன் அவுத்துற. ஆனால் கொஞ்சம் க்ளோவால் வந்து வரமாட்டேங்குது, கிளிக் பண்ணால் கூட. அது ஒரு பக்கா இல்லை ஃபோன் ப்ராப்ளமானு தெரியலை. பட் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் கில் ஆகலைல்ல அப்படின்னு நினைக்கும் போது இவர் வந்து அடிச்சிட்டாரு. அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடுறாரு இவர் மட்டும். ஸோ அவ்வளோதான்டா நம்ம கதை முடிஞ்சதுன்றதை நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ இந்த மேட்ச் நான் தோத்துருப்பேனா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து சுற்றி க்ளோவால் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ மெட்கிட் போடுற டைம்னு சொல்லிட்டு மெட்கிட்டை சுற்றின்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா இல்லை செத்துருவோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஜோனில் மாட்டி செத்துட்டோம். ஸோ
இது வந்து ஒரு பேட் லக்காக போச்சு போன மேட்ச்சு. ஸோ நம்ம 6 rounds வந்து ஜெயிச்சிருக்கோம் இல்லையா, இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சா போதும். ஸோ இந்த ரவுண்டு நம்ம பூய அடிச்சிருப்போமா இல்லை அடுத்த ரவுண்டு தான் பூய அடிப்போமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறத உடனே கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, அதனால் ப்ளீஸு ரொம்ப ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 subscribers ப்ளீஸு, 100 subscribers ரீச் பண்ணால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா, ஓகேப்பா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே இருக்காரு, நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அவரை ஏற விடலான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே நிற்கிறேன். பட் நம்மளுக்கு தான் பொறுமையே இல்லையே, அதனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. சரி போயிட்டு அடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக போனேன். பார்த்தா போன வாட்டி பல்பு வாங்கின மாதிரி ஆள் இங்கேயும் காணோம். அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவர். ஸோ அதுக்கப்புறம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளோவால் பதட்டத்தில் க்ளோவால் போடுறதே லூசுத்தனமாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வாட்டி இப்போ கரெக்டாக க்ளோவால் போட்டாச்சு, அவரோட ஹெல்த் பயங்கரமாக குறைச்சிட்டாரு. எங்கே அவர் நம்மளை அடிக்க வந்துடுவாரான்னு சொல்லிட்டு பயத்திலேயே மெட்கிட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ கீழே கால் மட்டும் தெரிஞ்சது, அதனால் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனாலும் அவர் கில்லு எடுக்க முடியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார், ஃபாஸ்டஸ்ட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடுறாரு. ஸோ நான் இது வரைக்கும் என் கூட விளையாடினதுலேயே ஃபாஸ்ட்டாக இருக்கிற பிளேயர்னால் அது இவர் தான். அடுத்தது நான் உங்கள் கூட ஒரு 1v1 போடணுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் மறக்காமல் உங்கள் மெசேஜை பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா ஆள் இங்கே இருக்காரு. ஸோ இங்கே அடிச்சிடலாம் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு க்ளோவில் போட்டார். சரி நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் முடிவு எடுக்கணுன்றதுனால இந்த பக்கம் வந்து பின்னாடி இருந்தால் அடிக்கலாம், ஷாக் ஆடுவார் அப்படின்னாச்சா. நம்மளுக்கு தான் அவர் ஷாக் கொடுத்தாரு. கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக விளையாடுறது, பின்னாடியும் நான் வருவேன் தெரிஞ்சு க்ளோவால் போட்டிருக்காரு. பட் ஆனாலும் அவர் வெளியே வந்துட்டார். ஸோ அவருக்கும் சீக்கிரமாக முடிக்கணும்னு இருந்தது போல், ஆனால் அவர் வெளியே வந்து நம்மளை அடிக்க வந்துட்டார். நம்ம வந்து நம்மளும் அடிக்கிறோம், அவரும் அடிக்கிறாரு. இப்போ அவரை சுற்றி க்ளோவால் போட்டதுனால மெட்கிட்டு போட்டார். ஸோ இப்போ நம்ம அவரை எப்படி அடிக்கிறோன்றதை பாருங்கள். இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா இல்லையன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி நான் நினச்சா ஜோனில் மாட்டி தான் நம்ம இன்றைக்கி சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. மறுபடியும் க்ளோவால் போட்டார். ஐயோ அவ்வளோதான நம்ம கதை அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அவர் மெட்கிட் போட்டுட்ருக்காரு. நம்ம அடித்து அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பூயை எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட 1v1 போடணுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். ஓஹோ.